இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதிமுக, மக்கள் நீதி மய்யம், ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் முருகன் முன்னிலையில் பாஜகவில் சேர்ந்தனர். இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே கொண்டு செலுத்துகின்ற பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு, அதேபோல் இன்றைக்கு மாநிலத்திலே இளையவராக துடிப்பானவராக இன்னும் நம்முடைய மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்த்து இன்னும் நம்முடைய அரசியல் இலக்கணம் இதுதான் என்று சொல்லுகிற அளவிலே இப்படித்தான் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் என்ற முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய முன்னிலையிலும், நம்முடைய அமைச்சர் முருகன்ஜி அவருடைய முன்னிலையிலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே என்னை இணைத்துக் கொள்கிறேன். என்னுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய வக்கீல் அவர்கள் சொன்னதைப் போல நாங்கள் இன்றைக்கு மாநிலம் முழுமைக்காக நாங்கள் இங்கே பிரச்சாரத்தை எடுத்து மோடிஜி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் இன்றைக்கு போராட இருக்கிறோம் என்பதை மட்டும் நான் மிக சுருக்கமாக இன்றைக்கி சொல்லிக்கொள்கிறேன். இதுபோல் எங்களோடு வந்து சேர்ந்திருக்கிற நம்முடைய மக்கள் மையம் கட்சியிலே சார்பில் வந்திருக்கிற காமாட்சி பாண்டியன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் வெளிநாட்டில் வசித்து இங்கே வந்தபோது மக்கள் நீதி மையத்தில் இணைந்தேன். திரு கமல்ஹாசன் அவர்கள் முன்னிலையில் அவருடன் 3 வருடம் பயணித்து திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன். பிறகு இப்போது இந்த நிலைப்பாடு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அப்படி என்று சொல்கின்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் இல்லாமல் இருப்பதால், அதற்கு எனக்கு உடன்பாடு இல்லாததால் இன்று இந்த கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன். மேலும் இந்த கட்சியை வலுப்படுத்தி கோயம்புத்தூர் அங்கிருந்து வந்திருக்கேன். ஸோ அங்கேயும் இந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்காக என்னுடைய உழைப்பையும் என்னுடைய அனைத்து எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்கிறேன். இன்று நான் சொன்ன மாதிரி டிஸ்ரப்டிவ் லீடர்ஷிப், புரட்டி போடக்கூடிய ஒரு தலைமை, 3 வருடத்தில் தமிழக மக்களின் நிறைய பேருடைய இதயத்தில் அவர் இடம் பிடித்திருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஸோ அதை சொல்லி அந்த ரீசன் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். யாருடன் இருப்பார் என்று தலைவர் முடிவு செஞ்சாங்க. பட் மாற்று அரசியல், அதாவது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், அதாவது அரசியலில் நின்று நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் விருப்பப்பட்டாங்க கட்சியில், அந்த கட்சியில். அதில் வந்து அதில் ஒரு சோகமே இருக்குதுன்னு சொல்லலாம், நிறைய பேருக்கு அதில் வருத்தம் தான். ஸோ அந்த வருத்தத்தில் நான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்.